ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பார்க்குற ஒருத்தங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வியூஸ் இல்லை, அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து குக்கிங் சேனலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தயவு செஞ்சு அவங்க சேனலை போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு சமையல் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம். கீழே முதல் கமெண்டில் நான் அவங்களோட சேனல் லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய கிரகணத்தால் என்னென்ன பாதிப்புகள்னு சொல்லி ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கன்னு பார்க்கலாம். பொதுவாகவே கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது, இப்படி ஒரு புறம் எச்சரித்தாலும் இந்த நாட்களில் தான் கதிர்வீச்சோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் புதுமண தம்பதிகள் உடலுறவில் ஈடுபட்டதை தவிர்க்கணும்னு ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சூரிய கிரகணம் 26ஆம் தேதி வருது. இதோட நேரம் எல்லாருக்குமே தெரியும், காலை 8 மணிலிருந்து ஆல்மோஸ்ட் 1:35 வரைக்குமே இருக்கு. இந்த சூரிய கிரகணத்தில் விசேஷமான விஷயம் என்னன்னா, இது கங்கண சூரிய கிரகணம். அது மட்டும் இல்லாம தனுசு ராசியில 6 கிரக கூட்டணிகளும் இருக்கு. இது கொஞ்சம் பாதிப்பையும் கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சூரிய கிரகணம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் நுழையிற நேரம் தான் சூரிய கிரகணம். இந்த பகுதி நேரா கேது கிரக சூரிய கிரகணமும். இந்த சூரிய கிரகணம் இந்தியாவிலையும் தெரியும். சூரியனை கேது மறைக்கிறதும், சூரியன கிரகம் ராகு கேதுங்கிற பாம்பு விழுகிறதும் சூரிய கிரகணம்னு புராண கதைகள் குறிப்பிடுது. சூரிய கிரகண நேரத்துல அனைவருமே வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காம இருக்கணும். அதுலயும் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 6 கிரகங்களும் தனுசு ராசியில இணையுது. அதனால என்ன பாதிப்புன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். சூரிய கிரகணத்தினால நமக்கு சூரியனோட கதிர்வீச்சு நேரடியா நமக்கு கிடைக்காது. கிரகண நேரத்துல நம்ம சாப்பிடவும் கூடாது, நமக்கு உணவு ஜீரணமும் ஆகாதுன்னு நம்ம அறிவியல் பூர்வமா பார்க்கலாம். என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது, இந்த நேரத்துல நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. அதே போல நீங்க வேலைக்கு போகணும்னா நேரத்திலே போயிருங்க, அந்த நேரத்துல எதுவும் பண்ண வேண்டாம். அதே போல கூர்மையான ஆயுதங்கள் இந்த நேரத்துல பயன்படுத்த வேண்டாம். காயங்கள் உங்க உடம்புல படாம பாத்துக்கோங்க. கிரகண நேரத்துல ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல வேகமா போகாதீங்க. கிரகண நாள்ல நம்ம ரொம்ப அமைதியா இருக்க நல்லது. அதே போல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதுவுமே செய்யாம இருக்கிறது நல்லது. சூரிய கிரகணங்களை பேசினா அது நிறைவேறாது அப்படிங்கிறது ஐதீகம். புதிய முயற்சிகள், பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போடாம இருக்க நல்லது. கிரகண நேரத்துல சாப்பிடவே கூடாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு சரியில்லை சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தா அசைவ உணவை சாப்பிடாதீங்க. அதே நேரத்துல சாப்பிடதான் கூடாது, நம்ம சமைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தவறு. கிரகண நேரத்துல நீங்க சமைக்கவும் கூடாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தண்ணீர்ல கூட பாத்தீங்கன்னா தர்பை புல் கொஞ்சம் போட்டு வைங்க. இதனால என்ன ஆகும்னா கதிர்வீச்சோட ஆற்றல்கள் அது கிரகிச்சுக்கும், அதை தூக்கி நீங்க வீசிட்டு அந்த தண்ணிகள் நீங்க பயன்படுத்தலாம். கிரகணத்தை வெறும் கண்ணால பாக்காதீங்க, இதுவும் கொஞ்சம் பாதிப்பு வரும். கிரகணம் ஆரம்பிக்கும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுருங்க கர்ப்பிணிகளாம். கிரகண நூல்ல வெளியே கொடுத்திருக்கிறபடி கர்ப்பிணிகள் வெளியே போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் தாய்மார்களும் குழந்தைகளுக்கு பால் ஊட்ட வேண்டாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி கொடுக்கணும்னு நினைத்தா ஒரு கருப்பு துணியால தலை முழுதும் முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு கொடுக்கலாம். தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணீர் குடிக்கலாம். சூரியனோட சக்தி நேரடியா தண்ணி மேல படாம பாத்துக்கிறதுக்கு தர்பை புல் போட்டு வைங்க. சூரியனோட இயக்க சக்தி நமக்கு நல்லது, இது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த நேரத்துல நீங்க சூரிய முத்திரை அல்லது வந்து பாத்தீங்கன்னா சின் முத்ரா இது போல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். கிரகண நேரத்துல ஒரு குண்டால தண்ணி கொஞ்சம் ஊத்தி அதுல கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதுல கால் போட்டு வைத்துட்டு இருக்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட நெகட்டிவ்ல வெளியேற ஆரம்பிக்கும். அதே போல குளிக்கக்கூடிய தண்ணியில கொஞ்சம் கல் உப்பு போட்டு கிரகணம் முடிந்த பிறகு குளித்தால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கும். குலதெய்வத்தை மனதுல வென்றது நல்லது. அகோர மந்திரங்கள், சக்தி மந்திரங்கள் இது போன்ற மந்திரங்களும் நம்ம உச்சரிக்கலாம். சித்தர்களோட மந்திரங்களும் நம்ம உச்சரிக்கலாம். இது போல நம்ம சரியா இருந்தோம்னா இந்த கிரகணம் நமக்கு நன்மைகளே கொடுக்கும். அதே போல தனுசு ராசிக்காரங்க மற்றும் 6 கிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய கேட்டை மூலம் போராடம் போன்ற தோஷமான நட்சத்திரங்களும் கேதோட ஆதிக்கம் கொண்ட அஸ்வினி மகம் நட்சத்திரக்காரங்களும் பரிகாரம் செய்யலாம். வியாழக்கிழமை பிறந்தவங்களும் நீங்க வந்து பரிகாரம் செய்யலாம். அந்த நாள் சுத்தம் பண்ணிட்டு சாயந்தரமா நீங்க கோயிலுக்கு போயிடலாம். மற்ற நேரத்துல நீங்க உங்களோட பூஜை அறையில இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கடவுளை மனதில் நினைத்துட்டு தியானம் பண்ணுங்க. இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனிமேல் வரக்கூடிய நாட்களும் நன்மை கொடுக்கும். தனுஷ்காரங்களுக்கு ஆல்ரெடி நாங்க எல்லா விவரம் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.